காலை செய்திகள் வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்படுமா? உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான புல்லட் ரயில் திட்டத்திற்கான நிதியை நிறுத்தியது ஜப்பான் நிறுவனம். நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் தெரிவித்த எதிர்ப்பை தொடர்ந்து அறிவிப்பு. நடிகர் கருணாஸ் ஜாமீன் மனு மீது எழும்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. 7 நாட்கள் காவலில் விசாரிக்க வேண்டும் என்ற காவல்துறையினர் மனுவும் விசாரணைக்கு வருகிறது. விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். கேப்டன் விராட் கோலிக்கு கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிப்பு. குட்கா ஊழல் வழக்கில் மேலும் ஒருவர் கைது. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சுற்றுலா பயணிகள் மீது காவல்துறை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தர்மபுரி அருகே நடைபெற்ற அதிர்ச்சி சம்பவம். விரிவான செய்திகள். ஆதாரை அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் பயன்படுத்துவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. ஆதாரை அரசின் பல்வேறு திட்டப்பணிகளுக்காக பயன்படுத்துவது மக்கள் மத்தியில் புகார்களை கிளப்பியது. பின் இது தொடர்பான பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடக்கப்பட்டன. இதுகுறித்த வழக்குகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி புட்டசாமி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இக்குழு நாட்டில் இருக்கும் 118 கோடி மக்களுடைய எண்ண ஓட்டத்தில் ஆதார் குறித்த நன்மை தீமைகளை ஆராய்ந்தது. பின் அனைத்து துறைகளிலும் பொருளாதார சமூக வளர்ச்சியில் மக்கள் நலத்திட்ட பணிகள் நிறைவேற்றுவதற்கு ஆதார் எந்த வகையில் மக்களுக்கு உதவுகிறது என்று ஆய்வு செய்தது. இந்நிலையில் ஆதாரை அனைத்து அரசின் திட்டப்பணிகளுக்கும் பயன்படுத்த வேண்டுமா என்பது குறித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்குகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை முதன்முறையாக உச்சநீதிமன்றத்தில் 35 நாட்களுக்கு மேலாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்பு அளித்த வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஆண்டுதோறும் விளையாட்டுத் துறையில் சிறப்பான பங்களிப்பை தரும் வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மத்திய அரசு சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்படும். அதன்படி டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி, பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீ விராட் கோலி, இது தவிர சர்வதேச அளவில் சாதித்த 20 வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சத்தியனுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் பதக்கம் வெல்லும் வகையில் வீரர்களுக்கு பயிற்றுவித்த 8 பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதுகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து வாழ்நாள் சாதனையாளர்கள் 4 பேருக்கு தயான்சந்த் விருதுகள் வழங்கப்பட்டன. இரண்டு பெண்கள் சேர்ந்து வாழ கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜாவும் பலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த அருணாவும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அருணாவின் பெற்றோர் அவரை வீட்டில் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்துள்ளனர். இதுகுறித்து ஸ்ரீஜா கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த அருணாவை அவரது பெற்றோர் பிரித்து சென்று வீட்டில் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் ஓரினச்சேர்க்கை குற்றமாகாது என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளிப்பது இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை அடுத்து அருணாவை காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது ஸ்ரீஜாவுடன் சேர்ந்து வாழவே தாம் விரும்புவதாக அருணா உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜாமீன் கோரி நடிகர் கருணாஸ் தாக்கல் செய்த மனு எழும்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர், போலீசார் மற்றும் சில குறிப்பிட்ட சமூகத்தினர் குறித்து கருணாஸ் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நுங்கம்பாக்கம் போலீசார் கருணாஸை கடந்த 23ஆம் தேதி கைது செய்தனர்.
அவருக்கு பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முதலில் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட கருணாஸ் பின்னர் வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் கருணாஸ் சார்பில் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கருணாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. இதனிடையே கருணாஸ் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்கும்படி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்த மனுவும் இந்த விசாரணைக்கு வருகிறது. விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான புல்லட் ரயில் திட்டத்திற்கான நிதியை ஜப்பான் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு புல்லட் ரயில் இயக்குவது பிரதமர் மோடியின் கனவு திட்டமாகும். இந்த கனவு திட்டத்தின் மதிப்பு சுமார் 1 லட்சம் கோடியாகும். இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த மே மாதம் ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. ஜப்பான் நாட்டின் நிதியுதவியுடன் தயாராகும் இந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் தொடக்க கட்டமான நிலம் கையகப்படுத்துதலை பல சிக்கல்கள் எழுந்தன. இரு மாநிலங்களிலும் உள்ள விவசாயிகள் நிலம் கையகப்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. சமீபத்தில் 1000 விவசாயிகள் அகமதாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். குஜராத்தில் 850 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்த 8 மாவட்டங்களில் 5000 விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விவசாயிகளும் இருந்து எதிர்ப்பு தெரிவித்தால் ஜப்பான் நிறுவனம் புல்லட் ரயில் திட்டத்திற்கான நிலையை நிறுத்தியுள்ளது. நிலத்தை கையகப்படுத்தும் விவகாரத்தில் விவசாயிகளின் பிரச்சினைகளை முதலில் தீர்த்து வையுங்கள் என்றும் ஜப்பான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் கூட்டணி அமைப்பதில் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் இந்தியாவிற்கு வெளியே கூட்டணி அமைக்க முயல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் அதற்கான காரணங்களை ஆராய காங்கிரஸ் தவறிவிட்டதாக கூறினார். அதிகாரத்தை இழந்த தன்னுடைய நிலையும் அந்த கட்சி இழந்துவிட்டதாக குறிப்பிட்ட பிரதமர், தற்போது கூட்டணி அமைக்க காங்கிரஸ் சிறிய கட்சிகளிடம் கெஞ்சுவதாக விமர்சித்தார். உள்நாட்டில் கூட்டணி அமைப்பதில் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் இந்தியாவிற்கு வெளியே கூட்டணி அமைப்பதை பார்ப்பதாக தெரிவித்தார். இந்திய பிரதமரை உலகமா தேர்வு செய்கிறது என்று அவர் வினவினார். காங்கிரஸ் கட்சி எவ்வளவுதான் களங்கம் ஏற்படுத்தினாலும் தாமரை மலர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஓட்டு வங்கி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். देश को मुक्त कराना ये भारतीय जनता पार्टी की विशेष जिम्मेवारी है, क्योंकि वोट बैंक की राजनीति ने एक ऐसी बर्बादी लाई कि नेता या दल समाज के एक समूह को पकड़ लेते थे, एक दो समूहों का समीकरण बना लेते थे और उसी में से चुनाव जीतने के हथकंडे मनाते थे। न वो सबको जवाब दे थे, न वो सबका कल्याण चाहते थे, न वो सबकी भलाई के लिए काम करते थे। उनको तो अपनी कुर्सी बचाने के सिवाय कोई रास्ता नहीं था। இதனிடையே ரஃபேல் விவகாரத்தில் இன்று 3 மாதங்களுக்குள் மிகப்பெரிய பூகம்பம் கிடைக்கும் என்று பாஜகவிற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். நாட்டின் பாதுகாவலர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தம்மை தாமே கூறிக்கொள்வதாகவும், ஆனால் இந்த பாதுகாவலர் இளைஞர்கள் மற்றும் விமானப்படையின் பணத்தை எடுத்து அனில் அம்பானியின் பாக்கெட்டுகள் நிரப்புகிறார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் ரஃபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு செய்ததன் மூலம் விஜய் மல்லையாவை போன்ற மிகப்பெரிய கடனாளியாக பிரதமர் நரேந்திர மோடி மாறியிருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ள குட்கா ஊழல் மேலும் ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்கா ஊழல் வழக்கு தொடர்பாக நடந்த 5ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி ராஜேந்திரன், சென்னை காவல் ஆணையராக இருந்த ஜார்ஜ் விலட்டோ தொடர்புடைய 35 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையை தொடர்ந்து உடனடியாக கைது செய்யப்பட்டதுடன் கைது நடவடிக்கை தொடங்கப்பட்டதுடன் அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியதால் வழக்கில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. குட்காவுடன் உரிமையாளர்கள் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி பாண்டியன் ஆகியோர் 5 பேரை கைது செய்து சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அவர்கள் அளித்துள்ள வாக்குமூலம் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட வேண்டியவர்களின் பெயர் பட்டியலை சிபிஐ தயாரித்து வருகிறது. இந்நிலையில் குட்கா ஊழல் வழக்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சிவகுமாரை கைது செய்து பின்னர் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு அக்டோபர் 4 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், கலால்புரி கண்காணிப்புத்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் ஆகியோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் மீது காவல்துறை உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு சென்னையை சேர்ந்த 12 குடும்பத்துடன் சுற்றுலா சென்றிருந்தனர். அவர்கள் கோத்தி கரிசல் பரிசல் துறைக்கு பரிசல் சவாரி செய்ய குடும்பத்துடன் சென்றனர். பரிசலில் பயணம் செய்ய கூடுதல் கட்டணம் கேட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கும் தனியார் பாதுகாப்பு ஆட்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் ஒரு காவல்படை மூலம் ஒகேனக்கலில் பணிபுரியும் உதவி காய்ஃபர் ஆய்வாளர் மாரிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அப்போது அங்கு வந்த உதவி ஆய்வாளர் மாரி சுற்றுலா பயணிகளை சரமாரியாக தாக்குதல் நடத்தினார். தங்கள் பெற்றோர்கள் போலீசிடம் அடிவாங்குவதை பார்த்த அவர்களது குழந்தைகள் கதறி எழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா விரைவில் சிறைக்கு செல்வது உறுதி என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தம்பள்ளியில் லயன்ஸ் கிளப் சார்பில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் ஜெயக்குமார் மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள பள்ளிகளில் சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். முன்னதாக ஜெயக்குமாரிடம் பேசியதில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஜாதி மோதலை தூண்டும் வகையில் பேசிய கிருணாசின் எம்எல்ஏ பதவி பறிபோகும் சூழல் நிலவுவதாக தெரிவித்தார். ஹெச் ராஜா கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு யாராக இருந்தாலும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மேலும் சிறை சென்றவர்கள் பட்டியலில் கண்டிப்பாக ஹெச் ராஜாவின் பெயர் இடம்பெறும் என்றும் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினராக சரி அமைச்சராக சரி ஒரு பதவி இருக்கும்போது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் நாம் இருப்பேன் என்று நாம் பதவி இருக்கிறோம். ஏன்னா அதை அவர் கடைபிடிக்கவில்லை. எனவே இந்த போக்கு போகும்போது அவருடைய சட்டமன்ற உறுப்பினரே வந்து ஒரு கேள்விக்குறி தான் என்பது நிச்சயமாக வந்து இப்போது வந்து வெளிப்படுகின்றது. ஒரு கொடுமையான அந்த கடுமையான வழக்குகள்லாம் வந்து போடப்பட்டிருந்த நிலையில் நிச்சயமாக வந்து அதுக்கெல்லாம் வந்து ராஜா பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். எனவே தான் சொல்கிறேன், யாரெல்லாம் உள்ளே போயிட்டு கவுண்ட் பண்ணியிருக்கீங்கள இல்லை யாரெல்லாம் கவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல உள்ளே போயிட்டு வந்தவங்க அந்த வருஷத்தில் ராஜாவும் இருப்பார், கவலைப்படாதீங்க. பல்வேறு நிகழ்வுகளின் சுருக்கமாக செய்தித் துறைகளாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி ஆற்றில் மூழ்கி மீண்டும் ஒருவர் மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசிப்பாளையத்தைச் சேர்ந்த சதாம் ஹுசேன் பனியன் கம்பெனி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் அமராவதி ஆற்றில் குளிக்க சென்றார். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றவர் புதைமலில் சிக்கி நீரில் எடுத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர் சதாம் ஹுசேனின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மாலைகளை தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் உடலை தேடும்படி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தலை நடத்த அஞ்சும் கட்சி அதிமுக இல்லை என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் கூட்டுறவு சங்கத்தினர் 2 மேற்பட்ட உறுப்பினர் கொண்ட சங்கங்களுக்கு 4 கட்டாயமாக தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது என்றார். இலங்கையில் நடந்த ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியே காரணம் என்றும் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். திண்டிவனத்தில் இயங்கி வரும் இந்துஸ்தான் யூனிலீவர் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து முன்னாள் பான்ஸ் எம்ப்ளாயீஸ் நலச்சங்கத்தின் சார்பில் அடையாள உணவரத போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்கள் அறக்கட்டளையில் வைப்பு நிதியில் மோசடி, மருத்துவ வசதி, மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்கிட வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட முன்னாள் பான்ஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலையில் ஜேசிசிஏ கூட்டு போராட்டக்குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தலைமை அஞ்சலகம் எதிரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கமலி சந்திரா கமிட்டியின் அனைத்து பரிந்துரைகளையும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் படைப்படை அதிகபட்சமாக 500,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த உண்ணாவிரதத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராமிய அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையில் பிறந்து 5 நாட்களேயான ஆண் குழந்தையை முன்பொருதலுக்குள் வீசி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலக்கரை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த சார்பு ஆய்வாளர் ராவ்குமார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது முன்பொருதலிலிருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அதனை கேட்டதும் முதலுக்குள் இறங்கி தேடியதில் முகத்தில் சிறு சிறு காயங்களோடு பச்சிளம் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருக்கிறது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அந்த குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்பதற்குள் குழந்தையை வீசிவிட்டு சென்றது யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். கோவையில் ஆவாரம் இயற்கை உணவுப் பொருட்கள் புதிய கிளை ஆர்எஸ்புர பகுதியில் திறக்கப்பட்டது. ஆதி தமிழர்களின் உணவுகளை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கமாகும். டெல்லி, பெங்களூர், சென்னை, கோவை என இந்தியாவின் பல்வேறு திட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருங்கல் சிலைகள் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ராஜசாமி ஆலயத்தில் இருந்து 8 கருங்கல் சிலைகள் மாயமாகின. பின்னர் கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வெள்ளோடு அருகே வயல்வெளியில் கிடந்த 8 சிலைகளை மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களுக்கான பாராளுமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய நாடாளுமன்றம் போலவே சபாநாயகர், பிரதமர், அனைத்து துறை அமைச்சர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என இருக்கைகள் போடப்பட்டு அதில் மாணவர்கள் அமர்ந்த இளைஞர் பாராளுமன்றத்தை நிகழ்த்தினர். இதில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இளையோர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தும் நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பது குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றது. மத்திய மற்றும் மாநிலத்தில் நடைபெறுவது பாசிச ஆட்சி என்று கம்யூனிஸ்ட் ஆட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு விமர்சித்துள்ளார். வழக்கு விசாரணை தொடர்பாக அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரான பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரச்சினைகளுக்காக போராடும் தலைவர்கள் உடனடியாக கைது செய்யும் மாநில அரசு எச் ராஜாவிற்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து வருவதாக கூறினார். இளைஞர் பீதி சட்டம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி நீலகிரி மாவட்டம் முதக்கில் நடைபெற்றது. இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்த இந்த பயிற்சி பட்டறையில் குழந்தைகள் சார்ந்த சட்டங்களுக்கான இளைஞர் நீதி சட்டம் மற்றும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள முக்கிய சரத்துகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக காவல்துறையினர் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விளக்கப்பட்டது. தனியார் மையம் மற்றும் ரயில்வே சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்யும் செயல்களை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று எஸ்ஆர்எம்யூ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. திருச்சி பொன்மணி ரயில்வே பணிமனையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற இந்த அமைப்பின் மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் இதனை தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குடிநீர் மற்றும் 100 நாள் வேலை கேட்டு பெண்கள் சாலை முறையில் ஈடுபட்டனர். கலையாமுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வண்டிவாய்க்கால் பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் ஊராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்க மறுப்பதாக புகார் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமோடியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் விடுதியில் தரமான உணவு மற்றும் அத்தியாவசிய வசதிகளை செய்து தரக்கோரி மாணவர்கள் கல்லூரி நுழைவாயில் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் சமாதான பேச்சு ஏற்றுக்கொள்ளாத மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளக்கால் விவகாரத்தில் மனைவியை கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். மலப்புரம் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்தவர் ஜான் கிளேனர், இவருக்கு ஆரோக்கியமேரி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் ஆரோக்கியமேரி தனது கணவரின் நண்பர் தமிழ் என்பவருடன் தகாத உறவு வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் உல்லாசமாக இருப்பதை பார்த்த ஜான் கிளேனர் ஆத்திரமடைந்த மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்துள்ளார். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜான் கிளேனரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட வளனார் மருத்துவமனை மற்றும் நாகல்நகர் ரவுண்டானா உள்ளிட்ட இடங்களில் 1.30 கோடி ரூபாய் செலவில் சாலை மற்றும் போக்குவரத்து நிறுத்த நிலக்குடைக்கான பணிகளை வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வினய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து துறையில் கமிஷன் எங்கு அதிகம் கிடைக்கிறதோ அங்கு முதலீடு செய்யும் பணியில் போக்குவரத்து அமைச்சர் ஈடுபட்டு வருவதாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை அமைச்சர் ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை பெளங்கானத்த பகுதியில் உள்ள போக்குவரத்து கழகம் பணிமனை முன் நடைபெற்ற போராட்டத்தின் போது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பேரிடர் கால மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீச்சல் குளத்தில் மூழ்கியவர்களை காப்பாற்றுவது போன்ற ஒத்திகை தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி பொறுப்பு கோட்டாட்சியர் சுரேஷ்குமார், வட்டாட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள், மாணவ மாணவிகள் பலர் இருந்தனர். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேரறிவாளன் உட்பட 7 பேர் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குழியுமாக உள்ள சாலைகளை சப்புரட கோரியும் தேமுதிக சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மத்திய மாநில அரசுகள் எடுக்காததை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் விபத்துக்கு விளைவிக்கும் குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க கோரியும் மஞ்சாள மூடு சந்திப்பில் தேமுதிகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது மாநில மத்திய அரசுகளுக்கு எதிராக விளக்கு நிலப்பட்டது. இந்த போராட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமாக கலந்து கொண்டனர். மக்களுக்காக நிறைவேற்றவில்லை, மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை, வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை, நிலங்களை பெருக்கவில்லை, சுகாதாரத்தை பாதுகாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே இருந்திருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரு அமைச்சர்களும் தன்னுடைய துறையின் மூலமாக 1000 கோடி ரூபாய்களை கொள்ளையடித்து இன்னைக்கு பதுக்கிக் கொண்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.